கார்த்திகை தீப திருநாள் முருகப் பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். இப்ப வந்து நம்ம முருகப் பெருமானுக்கு ரெண்டு குத்து விளக்கு, அகில் விளக்கு, லட்சுமி விளக்கு எல்லாம் தீபம் ஏற்றி வச்சிருக்கோம். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நெய்வேத்திய பொருளா வச்சிருக்கோம். இது கூட நெல் பொரி உருண்டையும் கந்தரப்பமும் செய்து நாம இப்ப நெய்வேத்தியம் செய்யலாம். கார்த்திகை மாத தீப திருநாளுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு நம்ம வந்து நெல் பொரி உருண்டை இப்ப செய்வோம். அதுக்கு வந்து நெல் பொரி வந்து இது நான் 4 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கப்பால இப்ப இந்த கப்ல வந்து 1 கப்பு வெல்லம், துருவிய வெல்லம், 1 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அது 2 உடச்சி வச்சிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வறுத்த எள்ளு, ஏலக்காய் பொடி கொஞ்சம், நெய் கொஞ்சம். இப்ப இது மாதிரி ஒரு பாத்திரத்துல இந்த 1 கப்பு வெள்ளத்தை இதுல போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணிய விட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்து வடிகட்டிக்கும். இப்ப இந்த பாகு நல்லா கரைஞ்சு வெள்ளம் கரைஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து இத வடிகட்டிக்குவோம். நம்ம இப்ப இதை வடிகட்டியாச்சு பாருங்க. லைட்டா இதுல தூசி இருந்தாலும் இப்ப வந்துடும், சுத்தமா இருக்கும். இப்ப பாவு நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்கி கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்ப ஒரு கம்பி பதம் வந்திருக்கு, கொஞ்சம் இருந்த போதும். இது மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கிட்டா போதும். அவை இப்ப அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும். நம்ம சிம்ல வச்சுக்கிட்டு இந்த வேர்க்கடலை போட்டுக்கிட்டோம். அடுத்தது பொட்டுக்கடலை, எள்ளு, ஏலக்காய் தூள். இப்ப போட்டு இதை கொஞ்சம் கலந்துக்கணும். கொஞ்சம் கலந்துட்டு இப்ப இந்த நெல் பொரியை இதோட சேர்த்துக்கணும். இத நல்லா கலந்த பிற்பாடு அந்த நெய் வச்சிருக்கோம்ல, கையில நெய்ய தொட்டுக்கிட்டு இத உருண்டையா பிடிக்க வேண்டியதுதான். இப்ப நல்லா இது மாதிரி கலந்தாச்சு. இப்ப வந்து இப்ப அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்குவோம். நம்ம இப்ப பாருங்க, இப்ப நல்லா இந்த பாகு வந்து எல்லா இடமும் நல்லா இந்த நெல் பொரியில கலந்துருச்சு. இத நல்லா இப்ப கிளறியாச்சு. இந்த இளம் சூட்ல கையில வந்து நெய்ய தொட்டுக்கிட்டு இப்ப உருண்டையா நம்ம பிடிச்சிடலாம்.
இப்ப இது மாதிரி கொஞ்சம் நெய்ய வந்து நல்லா கையில தொட்டுட்டு ரெண்டு கையிலயும் தடவி இத நல்லா கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். நம்ம கையில சூடு பொறுக்கிற அளவுக்கு இது பண்ணி நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிக்கணும். இந்த மாதிரி நெய்ய வந்து கையில தடவிக்கிட்டு நம்ம உருண்டைய எவ்வளவு பெருசு நமக்கு வேணுமோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம உருண்டை செஞ்சுக்கலாம். இந்த திருக்கார்த்திகை திருநாளுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு கந்தரப்பம் செய்வோம். அதை வந்து இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து இதுல ஒரு ஆழாக்கு தலையை தட்டி பச்சரிசி எடுத்து அதுக்கப்புறம் முழு உளுந்து அந்த கும்பமா வர அளவுக்கு அளந்து போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அது மாதிரிதான் இது மாதிரி எடுத்து இப்ப இது 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். பச்சரிசி உளுந்து இதுக்கு வந்து இந்த கந்தரப்பம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் 1/2 கப்பு, இதுல இந்த கப்புல 1/2 கப்பு வெல்லம் துருவி வச்சிருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்ப நம்ம வந்து இதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல இந்த ஊறிய அரிசி பருப்பு வெல்லம் தேங்காய் இதெல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா கொஞ்சம் மிக்சியில நைஸா அரைச்சிக்கணும். இது மாதிரி 2 மணி நேரம் ஊறிய அரிசி பச்சரிசியும் உளுத்தம் பருப்பையும் இப்ப மிக்சியில அள்ளி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கணும். இதுல தேங்காய் துருவல் வெல்லம் சேர்த்துக்கணும். இப்ப வந்து தண்ணியே சேர்க்க கூடாது. இதுல இந்த வெல்லமே வந்து இந்த அரிசியோட சேர்ந்து நமக்கு அரைக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் மாவு. இப்ப பாருங்க நம்ம இதுல வந்து தண்ணியே சேர்க்கல, அந்த வெல்லமும் தேங்காய் துருவல் தான் ஊறி அரிசி போட்டோம். கரெக்டான பதமா இருக்கு பாருங்க. இப்ப இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். எந்த இனிப்பா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அதோட சுவை கூடும். அதனால கொஞ்சமா 1 சிட்டிக்க தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப ஒரு வாணலி அடுப்புல வச்சுக்குவோம். இது கொஞ்சம் நல்ல சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப இந்த மாவை நல்லா கலந்துக்கணும். இப்ப இந்த வாணலி நல்லா சூடாயிடுச்சு, இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கும். இப்ப எண்ணெய் பாருங்க நல்லா சூடேறிடுச்சு. இப்ப நம்ம இந்த அப்பத்தை ஊத்துறோம். இது மாதிரி ஒரு கரண்டில எடுத்து நடுப்புற ஊத்தணும். அது இப்ப இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்கு நெல் பொறி உருண்டையும் கந்தரப்பமும் இப்ப நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இத சுவாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சு
குழந்தைங்களுக்கு இத பிரசாதமா நம்ம வழங்கலாம்.